ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை பற்றி தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்க்க போகிறது மிகவும் முக்கியமான ஒரு குறியீடு. இது நிறைய பேர் அவங்க வீட்டில் வச்சிருப்பாங்க, ஆனால் இதுதான் அப்படிங்கிறது தெரியாமலே கூட வைத்திருப்பார்கள். அது என்ன? அதாவது வேறு யாரும் இல்லை, செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து மகாலட்சுமி தாயார் சுக்கிரனின் அம்சம், மீன ராசியில்தான் சுக்கிரன் உச்சமாகும். அது வந்து மீனம் வந்து ஒரு நீர் சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த நீர் என்றால் அதுவும் கடல் நீர், அதனால தான் திருச்செந்தூரை மீன ராசிக்குன்னு சொல்கிறது உண்டு. மீனம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி என்றும் அர்த்தம், நீர் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி என்றும் அர்த்தம். சுக்கிரன் என்றால் மலர்ந்த தாமரை என்று சொல்வார்கள். அப்போ தாமரையை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமரையில் தான் அம்பாள் உட்கார்ந்துருப்பாங்க, மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரே வந்து பார்க்கடலை அமிர்தத்துக்காக கடையும் பொழுது அதிலிருந்து தோன்றியவர் தான் மகாலட்சுமி தாயார். அந்த மகாலட்சுமி தாயாரை திருமால் வந்து மணந்து கொள்வார். அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமி தாயார் சுக்கிரனின் அம்சம். அப்போ அம்பாலோட லட்சுமி அன்னையின் புகைப்படத்தை நீங்கள் வீட்டில் ஒத்தி வைத்து கொண்டீர்களானால் உங்களுக்கு செல்வ வளம் கிடைக்கும். இன்னொரு விஷயம், மகாலட்சுமியை வழிபடுவதாலும் நமக்கு எப்பேற்பட்ட தருத்திர நிலையில் இருப்பவர்களும் மேலே வர்றதுக்கு, அதாவது செல்வந்தராகுவதற்கு அந்த செல்வலட்சுமி உதவுவாள். அதனால தான் வந்து அம்பாள் வந்து அவளுக்கு பேரே வந்து செந்தாமரை செல்வின்னு பேர். புதன்கிழமை தோறும் அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தாயார் அனைவருமே மகாலட்சுமி அம்சம்தான், தாயார் சன்னதினு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பெருமாள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதி வந்து இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி தாயார், அவங்க வந்து மகாலட்சுமியோட அம்சம். ஸ்ரீரங்கமே சுக்கிரனோட சேத்திரம்தான், திருவரங்கம்னு பேர். திரு என்ற அடைமொழியே வந்து ஒரு மகாலட்சுமியின் பெயர்தான், அலைமகள் என்று அழைக்கக்கூடிய திருமகள், திருமகள். அப்போ அவ்வளவு செல்வாக்கு மிக்க அந்த அன்னையை நாம் வணங்கினால், அந்த படத்தை நாம் வீட்டில் வைத்து கொண்டால் நமக்கு செல்வ வளம் வரும். பொதுவாகவே நிறைய பேர் அவங்களுடைய கடைகளில் அவங்களுடைய கஜானா இருக்கக்கூடிய இடத்திற்கு மேலே மகாலட்சுமியின் படத்தை ஒட்டி வைத்திருப்பார்கள், அல்லது மகாலட்சுமி சிலையை வைத்திருப்பார்கள். இது எல்லாமே உங்களுக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்று. எனவே அனைவருமே மகாலட்சுமி படத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு செல்வத்தை ஈர்க்கும். நீர்நிலை என்பது மிகவும் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அதனால தான் வந்து நீர்நிலைகள் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி என்று நதிகளுக்கு எல்லாமே அந்த தாயாரின் பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அதில் போய் சிறுநீர் கழிப்பது, எச்சில் துப்புவது, மலம் கழிப்பது, உடல் உறவு கொள்வது, இந்த மாதிரியான துஷ்ட செயல்களை நாம் செய்வது மகா பாவமாகும். எனவே நீர்நிலைகள் எல்லாமே வந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கும் வந்து பெரிய பெரிய புண்ணிய நதிகளில் எல்லாமே நீராடும் பொழுது சோப்பு போடக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி கூடாது, ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாதுன்னா அவங்க வந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா நம்ம எல்லாமே அதை அழுக்கு பண்ணுறோம். நம்முடைய அழுக்கு எல்லாமே வந்து கங்கை மாதிரியான புனித நதிகளில் தான் வந்து சுத்தப்படுத்துகின்றது. அப்போ நம்ம அதை வந்து நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது. அது எல்லாமே மகாலட்சுமி தாயாரை அவமதிப்பது போல ஆகும். தண்ணீருக்கு என்று ஒரு விஷயம் இருக்கின்றது. தண்ணீருக்கு வந்து மிகவும் ஒரு செல்வம் இருக்கின்றது. நீரினை சேமித்து வைக்க வேண்டும், நீரினை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் வந்து எப்படி குடும்பம் நடத்துகிறாள், எப்படி குடித்தனம் நடத்துகிறாள் என்பதை அவள் உபயோகிக்கும் நீரினை பொறுத்து தான் வந்து சொல்கிறது உண்டு. எனவே மகாலட்சுமி தாயாரின் படத்தை உபயோகிங்கள், அது உங்களுக்கு செல்வத்தை நல்கும். அடியனிடம் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசியினை தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு தேடல் பயணம் திருச்சி மற்றும் சென்னையில் நவம்பர் 1 முதல் ஆரம்பிக்கின்றோம். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 10, 17, 24 சென்னையில் நடக்கின்றது. நவம்பர் 1 திருச்சியில் நடக்கின்றது. விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜன்.